மணிப்பூரில் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் கட்டுமானம் விரைவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கொரோனா தொற்று பரவல் காரணமாக கட்டுமான பணிகளில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினார். இந்த ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் அதிக அளவில் பதக்கங்களை வென்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் தடகள வீரர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு தரமான பயிற்சி அளிப்பதற்காக ஒலிம்பிக் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் இதுவரை 237 விளையாட்டு அகாடமிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். ना केवल ओलंपिक्स बल्कि पैरालंपिक्स में भी आज तक के सबसे ज्यादा मेडल भारत ने जीतने का काम किया है और आपने भी सदन के माध्यम से सबको बधाई देने का काम किया था, लेकिन इसकी नींव उससे कई वर्ष पहले रखी गई, चाहे वो मिशन ओलंपिक सेल बनाने की बात हो या टॉप टीम बनाने की बात हो, उसके माध्यम से हमारे एलीट खिलाड़ियों को देश भर से चुन के देश और विदेश में ट्रेनिंग देने का काम किया जाता है। लगभग 90 करोड़ रुपया उनके ट्रेनिंग पर ही, बोर्डिंग लॉजिंग ट्रेनिंग और आउट ऑफ पॉकेट अलाउंस पर खर्च किया गया और ये कार्यक्रम को हम आगे भी चला रहे हैं।